என்னடாயமா தெலுங்கு படத்தில் வர வில்லன் மாதிரி அப்படியே லுக்கு ஊட்டினே வரா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வழக்கமாக தமிழ் சினிமாவை பற்றி தான் நம்மளோட வீடியோவில் அதிகமாக பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தெலுங்கு படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் காந்த மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா, இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. ஹிந்தி மட்டும் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமான ஒரு படம் தெலுங்குல வந்து வரப்போகுது. அந்த படம் தான் வக்கீல் சாப். ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடித்த பிங்க் படம், தமிழ்ல தல அஜித்குமார் நேர்கொண்ட பார்வையாக வந்து தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் தமிழ் ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதே படத்தை போனி கபூர் அவர்கள் தெலுங்கில் பவன் கல்யாண் ஹீரோவாக வக்கீல் சாப் என்ற பேரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. 2018 அக்ஞாதவாசி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் படமே நடிக்கலை. 3 வருஷம் கழித்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வக்கீல் சாப் என்ற படம் நடிக்கிறார். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டீசர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருந்து 3 பாடல்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 பாடலுமே ஹிட்டுங்க. அந்த 3 பாடல்களையே சிச்சீரம் பாடிய ஒரு பாடல் 45 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா பாருங்களேன். இந்த படம் April 9 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வர அந்த 3 பெண்கள் கதாபாத்திரத்தில் நிவேதா தாமஸ், அஞ்சலி, அனன்யா நடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஜோடியா சுதிகாசன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹிந்திலையும் தமிழ்லையும் நான் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இந்த படம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சினிமாக்காரனாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் வேணு ஸ்ரீராம். இவர் ஓ மை ஃப்ரெண்ட், எம்சிஏ என்ற படங்களை ஏற்கனவே இயக்கியிருக்காரு. இந்த படம் அவருக்கு 3வது படம். 3 வருஷம் கழித்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட ரசிகர்களோடு சேர்த்து சினிமாக்காரனாக நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மறக்காமல் காந்தம் மீடியா யூடியூப் சேனலை லைக் செய்யண்டி, கமெண்ட் செய்யண்டி, ஷேர் செய்யண்டி, சப்ஸ்கிரைப் செய்யண்டி, பெல் பட்டன் கொட்டண்டி. ஆமாம், வணக்கம்.